வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஹாஃப் பவுல் ஆஃப் ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வடிச்சிருக்கேன். உங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து வடிகிற போதே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். 2 ஆனியனும் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கேரட் இப்போ வந்து 2 ரேஷியோ போடுறீங்கன்னா அதில் வந்து 1/2 ரேஷியோ ஆஃப் கோக்னட் எடுத்துக்கோ. சால்ட் வந்து நம்ம 1/2 தான் ஆட் பண்ணணும், ஏன்னா ரைஸுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேக வைக்கும் போதே வந்து ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டுருங்க. அப்புறம் உளுந்து வந்து 1/2 ஸ்பூன், முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஆஃப் வந்து மஞ்சள் தூள். எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது பேனில் வந்து நான் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஆயில் ஹீட் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் ஆஃப் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஆயிலில் ஃபஸ்ட்டு எந்த பருப்பு ஐட்டம் இருக்கோ அதை போட்டுருங்க, ஏன்னா ஆனியன் போட்டப்புறம் போட்டிங்கன்னா அது நல்லா வேகாது. இப்போ வந்து 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வெந்துட்டு அப்புறம் வந்து நம்ம 4 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ வந்து சின்ன பசங்க நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்தீங்கன்னா வந்து இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கோகோனட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா கோகோனட்டெல்லாம் வந்து சீக்கிரமாக தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக சாஃப்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். கோக்னட் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு கோக்னட் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இங்கே ஆட் பண்ணவும் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து 2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ்லேயே ஆக்சுவலி சால்ட் போடல, அதனால நான் ரைஸ்க்கும் சேர்த்து தான் போட போகிறேன். பட் நீங்கள் வடிக்கும் போதே வந்து ரைஸ்லேயே வந்து எவ்வளோ குவான்டிட்டி சால்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போடுங்க. நான் ஒரு 2 1/2 ஸ்பூன் கிட்டே போடலான்னு நினைக்கிறேன். நம்மளோட மெயின் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடித்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம கலர்ஃபுல்லான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு காயத்ரிஸ் கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.